ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் பிட் பைட்ஸ். நம்ம சேனல்ல டாகி பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது வீக்கெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல டாக் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டாக் வீடியோஸ்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க எல்லாம் கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஊர் நாட்டு நாயான கோம்பைக்கும் ஜெர்மன் நாயான ராட்வீலருக்கும் ஒரு குட்டி கம்பாரிசன் பண்ணி பார்க்க போறோம். இந்த ரெண்டு நாய்கள்ல எந்த நாய் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கம்பாரிசன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நாய்களுக்கும் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பாத்துரலாம். கோம்பை நாய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுங்களோட ஆர்ஜின் நம்மளோட தமிழ்நாடு தான். ரொம்பவே ஃபேமஸான செங்கோட்டை நாய் வகைகள்ல இருந்து வந்ததுதான் இந்த கோம்பை இனம். ஆதி காலத்துல இருந்தே இந்த வகையான நாய்களை நம்ம எல்லாம் காவலுக்காகவும் வேட்டைக்காகவும் தான் பயன்படுத்திட்டு வரோம். இந்த கோம்பை நாய்கள்லாம் மேக்ஸிமம் 35 கிலோ வெயிட்லயும் 66 சென்டிமீட்டர் ஹைட்லயும் இருக்கக்கூடியது. இதுங்களோட நிறம்னு பார்க்கும் போது டேன் அண்ட் ரெட்டிஷ் ப்ரௌன் ரெண்டு வெரைட்டில இருக்கு. இதுங்கெல்லாம் ரொம்பவே அக்ரெசிவான டாக் பிரீட்ஸ் தான். ஆனாலுமே உரிமையாளர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேக்குவான். அதே நேரத்துல இதுங்க எல்லாம் ரொம்பவே தைரியமான நாய்ங்க. சிங்கத்தையே எதிர்த்ததுதான் இந்த கோம்பை நாய்கள்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. இப்போ ராட்வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுங்களோட ஆரிஜின் பார்க்கும் போது ஜெர்மனி. இந்த நாய்கள்லாம் நல்ல மஸ்குலர் பாடி கொண்டது, அதனால ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் லிஃப்ட் பண்றதுக்காகவும் பெரிய மந்திகளை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் அந்த காலத்துல இருந்தே பயன்படுத்திட்டு வரோம். இந்த நாய்களோட சைஸ்னு பார்க்கும் போது இதுங்க எல்லாம் மேக்ஸிமம் 60 கிலோ வெயிட்லயும் 70 சென்டிமீட்டர் ஹைட்லயும் இருக்குங்க. இந்த நாய்களோட கலர்ஸ் பார்க்கும் போது மெகாகோனி, டான் ரஸ்ட் மற்றும் பிளாக் சொல்லிட்டு மூணு வெரைட்டில இருக்குங்க. இப்போ இந்த ரெண்டு நாய்களுக்கும் கம்பாரிசன் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண போறது அக்ரெசிவ்னஸ். இந்த ரெண்டு நாய்களுமே ரொம்பவே அக்ரெசிவான டாக் பிரீட்ஸ் தான். இதுங்க புதுசா பாக்குற யாரையுமே நம்பாதான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்தாலே ஒரு எதிரி மாதிரிதாங்க நினைக்குமா, அதனால அவங்க கிட்ட ரொம்பவே ஆக்ரோஷமா தான் நடந்துக்கும். சோ அக்ரெசிவ்னஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு நாய்களுக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். நம்ம செகண்ட் கம்பேர் பண்ண போறது லேர்னிங் ஸ்கில். இந்த ரெண்டு நாய்களுமே ரொம்பவே இன்டெலிஜென்டான டாக் பிரீட்ஸ் தான், அதனால இதுங்களை ட்ரெயின் பண்றது ரொம்பவே சுலபமான விஷயம் தான். நம்ம என்ன கத்து கொடுத்தாலும் இந்த ரெண்டு நாய்களும் உடனே கத்துப்பாங்களாம். ஆனா ராட்வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவுல 9th பிளேஸ்ல இருக்குங்க. அதே மாதிரியே கோம்பையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராட்வீலர் ரொம்பவே குவிக்கா லேர்ன் பண்ணிக்கும் சொல்றாங்க. அதனால லேர்னிங் ஸ்கில் பொறுத்த அளவுக்கு நம்ம ராட்வீலருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். நம்ம அடுத்து கம்பேர் பண்ண போறது மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராட்வீலர் கம்பேர் பண்ணும்போது கோம்பையை மெயின்டெயின் பண்றது ரொம்பவே ஈஸியான விஷயங்க. கோம்பை நாய்களோட மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஹெல்தியான ஃபுட்டும் கரெக்ட் டைம்க்கு வேக்சின் போட்டாலே போதும், ரொம்ப வருஷத்துக்கு ஹெல்தியா இருக்கும். ராட்வீலரோட கம்பேர் பண்ணும்போது இதுங்களுக்கு முடி உதிர்ற ப்ராப்ளம்ஸ் கூட ரொம்பவே கம்மி தான். கோம்பை நாய்களுக்கு ஸ்பெஷலான க்ரூமிங்லாம் எதுவுமே தேவை கிடையாது, அதனால மெயின்டெனன்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம கோம்பைக்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். நம்ம அடுத்ததாக கம்பேர் பண்ணும்போது சைல்ட் ஃப்ரெண்ட்லி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நாய்களுமே ரொம்பவே அக்ரெசிவான டாக் பிரீட்ஸ் தான். ஆனா சைல்ட் ஃப்ரெண்ட்லி பொறுத்த அளவுக்கு கோம்பை நாய்கள் எல்லா குழந்தைங்ககிட்டயும் ரொம்பவே அன்பு பழகுமாம். ஆனா ராட்வீலர் அப்படி கிடையாது, புதுசா பாக்குற குழந்தைங்களை கூட ஒரு எதிரி மாதிரிதாங்க பாக்கும். நிறைய குழந்தைங்களை ரொம்பவே மோசமா கூட தாக்கி இருக்கு, அதனால சைல்ட் ஃப்ரெண்ட்லி பொறுத்த அளவுக்கு நம்ம கோம்பைக்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். அடுத்ததா ஒர்க்கிங் கேபபிலிட்டி பத்தி பாக்கலாம். கோம்பையை கம்பேர் பண்ணும்போது ராட்வீலர் நல்ல மஸ்குலர் பாடி உடையது, அதனால இதுங்களால ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் கூட ரொம்பவே சுலபமா லிஃப்ட் பண்ண முடியும். ராட்வீலர் நாய்களை குட்டில இருந்தே கரெக்டா ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஹெவி ஒர்க்னாலுமே ரொம்பவே ஈஸியா முடிச்சிருமா, அதனால ஒர்க்கிங் கேபபிலிட்டி பொறுத்த அளவுக்கு ராட்வீலருக்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். நம்ம அடுத்ததா இதுங்களோட குவைட்னஸ் கம்பேர் பண்ணி பாக்கலாம். கோம்பை நாய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுசா யாரை பார்த்தாலுமே ரொம்பவே அதிகமா குறைக்குங்க. தன்னோட சத்தத்தாலேயே மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண பாக்குமா. என்னதான் இதுங்கெல்லாம் நம்மள அலர்ட் பண்றதுக்காக குறைச்சாலுமே ஒரு சில நேரம் இந்த கோம்பை நாய்கள் இப்படி கண்டினியூஸா குறைக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ராட்வீலர் அப்படி கிடையாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்தா கோம்பை நாய்கள் மாதிரி சத்தம் போட்டு குறைச்சிட்டு இருக்காது, அவங்கள டைரக்டா போய் அட்டாக் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதனால குவைட்னஸ் கேட்டகரியில நம்ம ராட்வீலர் தாங்க ஜெயிக்குது. நம்ம அடுத்ததா கம்பேர் பண்ண போறது ஹண்டிங் ஸ்கில். நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய இடத்துல கோம்பை நாய்களை வேட்டைக்காகவே பயன்படுத்துறாங்க. இதுங்கெல்லாம் ரொம்பவே சுலபமா காட்டு பன்னிகளையும் முயலையும் வேட்டையாடிடுமாங்க. ஆனா ராட்வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா காவலுக்காகவும் ஹெவி ஒர்க் பண்றதுக்காகவும் தான் பயன்படுத்துறாங்க, அதனால ஹண்டிங் ஸ்கில்ல பொறுத்த அளவுக்கு நம்ம கோம்பை தான் ஜெயிக்குது. நம்ம அடுத்ததா சூட்டபிலிட்டியை கம்பேர் பண்ணி பாக்கலாம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனுக்கு ரெண்டு நாய்களுமே சூப்பரா செட் ஆகுங்க. ஆனாலுமே ராட்வீலரை கம்பேர் பண்ணும்போது கோம்பை நம்மளோட நாட்டு நாய்கள், அதனால யோசிக்காம இதை வாங்கலாம். அதனால நம்ம கிளைமேட் சூட்டபிலிட்டி பொறுத்த அளவுக்கு கோம்பைக்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இதுங்களோட கார்டிங் ஸ்கில்ல கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு நாய்களுமே சூப்பரா காவல் காக்குமாம். நிறைய பண்ணை வீடுகளையும் பெரிய பெரிய மந்தைகளையும் தனியால நின்னு காவல் காக்கும். இந்த ரெண்டு நாய்களுமே ஆல் டைமும் அலர்ட்டா இருக்கக்கூடிய நாய்கள் தான், அதனால கார்டிங் ஸ்கில்ல பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டு நாய்களுக்குமே ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். அடுத்ததா இதுங்களோட லிட்டர் கெபாசிட்டி கம்பேர் பண்ணலாம்.
கோமை நாய்களை பொறுத்த அளவுக்கு சிங்கிள் பிரெக்னன்சில 3ல இருந்து 8 குட்டிகள் வரைக்குமே போடுமா. இதே இது ராட்வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ல இருந்து 12 குட்டிகள் போடுமாங்க. அதனால டாக் ரீடர்ஸ்க்குலாம் அதிகமான லாபம் ஈட்டி தரது ராட்வீலர் தான். சோ லிட்டர் கெபாசிட்டில நம்ம ராட்வீலர் தாங்க வின் பண்ணது. நம்ம லாஸ்டா இதுங்களோட லைஃப் டைம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு நாய்களுமே நல்ல ஹெல்தியான டாக் பிரீட்ஸ் தான். ஆனா லைஃப் டைம் பாக்கும்போது கோம்பை 12ல இருந்து 15 வருஷம் உயிர் வாழுங்க. இதே இது ராட்வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ல இருந்து 11 வருஷங்கள் தான் வாழும். அதனால லைஃப் டைம் பொறுத்த அளவுக்கு நம்ம கோம்பைக்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம். லாஸ்டா நம்மளோட ரிசல்ட் பாத்துறலாம். நம்ம பண்ண கம்பரிசன்ல கோம்பை நாய்களுக்கு 7 பாயிண்ட் வந்திருக்கு. இதே இது ராட்வீலர் 1 பாயிண்ட் கம்மியாகி 6 பாயிண்ட்ல நிக்குதுங்க. இதனால கோம்பை தான் பெஸ்ட் நான் சொல்ல வரல. இந்த கம்பரிசனோட ரிசல்ட்ட நீங்களே சொல்லுங்க. இந்த ரெண்டு நாய்கள்ல எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்த்த வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம்.